முதற் 10 ஐந்தாம் திருமொழி. இதற்கு பேரு செங்கீரை பருவம். செங்கீரை பருவம்னா என்னன்னா, பிறந்து 5 மாதமான குழந்தை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி 2 கைகளையும் தூக்கி முகத்தை அசைத்து சிரிக்கும் பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செங்கீரை பருவத்தில் கண்ணனை எப்படி பெரியாழ்வார் விதவிதமாக வர்ணிக்கிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல் பாசுரத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஊழி காலத்தில் ஆளிலையில் படுத்துண்டு அந்த உலகத்தையே காப்பாத்தின பெருமானே, கூழை காதுகள் உண்ட என் அப்பனே, எனக்காக ஒரு முறை செங்கீரை ஆடி வருவாயாக அப்படின்னு சொல்கிறார். இது இரட்டை பாசுரம். உய்ய உலகு படைத்து உண்ட மணிவயிரா, ஊழிதொரு ஊழி பல ஆளின் இளையதன் மேல், பைய உய்யொகு துயில் கொண்ட பரம்பரனே, பங்க எண்ணில் நயனத்து அஞ்சன மேனியனே, செய்யவள் நின் அகலம் சேமம் என கருதி, செல்வ பொலி மகரக்காது திகழ்ந்து இலக, ஐயா எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே, உய்ய உலகு படைத்து உண்ட மணிவைரா, ஊழிதொரு ஊழி பல ஆளின் இளையதன் மேல், பைய உய்யகு துயில் கொண்ட பரம்பரனே, பங்க எண்ணில் நயனத்து அஞ்சன மீனியனே, செய்யவள் நின் அகலம் சேமம் என கருதி, செல்வ பொலி மகரக்காது திகழ்ந்திலக, ஐயா எனக்கு ஒரு கால் ஆடுக, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே.